என் பேர் ராஜசிம்மன், சென்னையிலேருந்து வரேன். ஹில்லர் பாஸ்கரோட ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கும்போது இந்த பகவத் டாட் ஆர்கின்ற ஒரு லிங்க் ஒன்று கிடச்சிது. ஞான விடுதலைங்கிற புக்கு தான் ஃபஸ்ட் டைம் படித்தேன். அது படிக்கும்போது நான் நினச்சேன், சரி இந்த நான் ஏற்கனவே சித்த சமாதி யோகா ப்ராக்டிஸில் இருக்கேன், அந்த ப்ராக்டிஸில் இருக்கேன், எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் இன்னும் ஏற்கனவே நம்மளும் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு ஐயாட்டையும் பேசிட்டு உறுதிப்படுத்திட்டு அதெல்லாம் மூடி ஓரமாக வச்சுட்டேன். ரொம்ப நாளைக்கு வச்சுட்டேன், ஒரு 3-4 இயர்ஸ் வச்சுட்டு திருப்பி எடுத்து அந்த புத்தகங்கள் படிக்கும்போது ஏதோ எனக்கு டீப்பர் மெசேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சது. ஆனால் இந்த ஞான முகாமுக்கு வந்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ரியலி நான் தேடவே தேவையில்லை. நான் வந்து 5 வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், 6 வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் இருந்ததெல்லாம் ரியலாகவே வந்து என்ன ரியலாகவே வந்து எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறது தான் அப்படிங்கிறது இங்கே வந்து தான் நான் கண்டுபிடிச்சேன். இப்போ நான் பார்க்கும்போது என்னென்னா, லைஃப்லேயே வந்து எவ்வளோ சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு, எவ்வளோ சிம்பிளாக அந்த விஷயங்களை பண்ணலாம். டே டு டே ஆக்டிவிட்டீஸு பார்க்கும்போது பாதி விஷயங்கள் நான் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதெல்லாம் பண்ணவே தேவையில்லைன்னு தெரியும் போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப சுதந்திரமாக இருக்குது. இப்போ அந்த விஷயங்களை வந்து முழு எனர்ஜியுமே அதில் செலுத்தலாங்கிறது எனக்கு நல்லாவே தெரிய வருது. அது வந்து இதை நான் எப்படி இது நிறைய பேருக்கு வந்து போய் சேரணும், எல்லாருக்குமே அந்த கிஃப்ட்டு கிடைக்கணும், இந்த கிஃப்ட் எனக்கு எனக்கு கிடைச்சிருக்க கிஃப்ட் கிடைக்கணுங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு. அதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.